எஃப்டிஎக்ஸ் ப்ரோக்கரேஜோடைய பழைய சிஇஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். இப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ புதுசாக எஃப்டிஎக்ஸ் ப்ரோக்கரேஜோடைய சிஇஓவாக சார்ஜ் எடுத்துருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இப்போ எஃப்டிஎக்ஸ் ப்ரோக்கரேஜ் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் மட்டும் வந்தது. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பேங்க்ரப்சி 11 அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்ரப்சி 11 ஃபைல்னா என்ன, இது எதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பர்சனோ அவங்களுடைய கஸ்டமருடைய பணத்தை யாராச்சும் ஆக்ட் பண்ணப்பட்டாலோ இல்லைனா த்ரெட்டன் பண்ணப்பட்டாலோ அவங்க வந்து இந்த பேங்க்ரப்சி 11 மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமை வந்து எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அந்த ஆக்ட் பண்ணப்பட்டாங்கன்னு சொன்னால் இல்லையா, அந்த பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால ரெக்கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெக்கவர் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து கொடுக்கறதுக்காக அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒதுக்குவாங்க. எப்போ அப்படின்னா இந்த பேங்க்ரப்சி 11 அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து ஃபைல் பண்ணும் போது. ஸோ இவங்க நினச்சிருந்தா இன்னும் சில ரெண்டு ஃபைலெல்லாம் இருக்குது, அதாவது பேங்க்ரப்சி 3 அண்ட் பேங்க்ரப்சி 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபைல் இருக்குது, அதை வந்து பண்ணிருக்கலாம். அதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து அந்த ஃபண்டை கொடுக்க முடியாது, ஐ மீன் என்னால் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டாங்க, இதை என்னால் வந்து ரிக்கவரும் பண்ண முடியாது. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு வந்து ரிலீஃப் கொடுங்க, இதை வந்து என்னால் பே பண்ண முடியாது, என்னுடைய கஸ்டமருக்கு வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எஃப்டெக்ஸ் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கலாம். பட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை எங்களால் எந்த அளவுக்கு எங்களுடைய பணத்தை த்ரீட்டன் பண்ணப்பட்ட பணத்தை எங்களுடைய கஸ்டமரோட பணத்தை ரிக்கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிக்கவர் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னமும் வந்து ஆர்ட் வாலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னமும் நிறைய வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆர்ட் வாலெட் சாரி கோல்டு வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட் வாலெட் கோல்டு வாலெட் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தெரியல அப்படின்னா அது வந்து நீங்கள் இன்டர்நெட் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ட் வாலெட்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆசட்ஸுமே வந்து ஆர்ட் வாலெட் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு வாலெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்ட்ரைவ் இந்த மாதிரியான ஆஃப்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இதை தான் வந்து கோல்டு வாலெட் அப்படின்னு வந்து சொல்லிப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸில் லாஸ்ட்டாக வந்த ட்வீட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு மெசேஜாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் எஃப்டிஎக்ஸை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் யூஸ் பண்ணியிருந்தால் வேறு வழியில் இதுக்கு மேலே அவங்க எந்த அளவுக்கு ரிகவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா பல பில்லியன் மணி வந்து பார்த்திங்கன்னா த்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் கவர்மெண்ட்டால் கேட்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் கிரிப்டோ வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டாலையும் ரெகுலேட் பண்ணப்படலை. அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து தலையிட முடியாது. ஸோ இந்த பேங்க்ரப்சி 11 அப்படிங்கிறத வச்சு தான் கவர்மெண்ட் வந்து ஒரு சில லாயர்ஸ் இல்லைனா ட்ரஸ்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க அதுக்குள்ளே போயிட்டு இன்டர்ஃபேர் ஆகிட்டு என்னென்ன நடந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிப்பாங்க, ஐ மீன் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே எஃப்டிஎக்ஸில் என்னுடைய மணி இருக்குது, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அது கேட்குற விஷயம் தான். பட் நான் எதாச்சியாக பார்த்த அந்த ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கேட்டதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இதுக்காக லாயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு ஃபீஸாகவே சரியாக போயிடும் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே இந்த பேங்க்ரப்சி 11 பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு பேங்க்ரப்சி ஃபைல் இருக்குது, கண்டிப்பாக அந்த பேங்க்ரப்சி ஃபைலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த மாதிரி லோனெல்லாம் வாங்கிட்டு பாரியன்களை எஸ்ஆயிருக்காங்க. ஸோ ஒருவேளை அது அவங்க வந்து அந்த ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது. பிகாஸ் நம்ம ஒரு காமனான பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு ஃபைல் வந்து தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அந்த ரெண்டு ஃபைலை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.